हर नम पार्वती पतजे हर हर महादेव तेन्नाडुडैया सिवने पोत्री एन्नाट्टवर्क्कु मिरैवा पोत्री स्मृते सकल कल्याण वाचनम यत्र जायते पुरुषोत्तमजो नित्यं व्रजामि चरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तेजोगो संस्पृणाते भुंसां सर्वतो जयमंगलो। लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु। पंचनदीश्वर क्षेत्रम अद्भुतंगल निरैंदधु, शिवराजधानी जीवन मुक्तिपुरम श्रीपुरम एनुम लक्ष्मीपुरम இதெல்லாம் இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டான ஒரு பேர். அதுக்கப்புறம் பில்வாரண்யம் வரிசையா சொல்றா. இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவத்தை எத்தனை விஷயங்கள் இருக்கு, எத்தனை விசேஷத்துவங்கள் இருக்கு. ஒரு நாள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் அவனுடைய தேஜஸ் காணாப்பிடுதான். அது எப்படி போகும்? காலையில் எழுந்த பிற்பாடு எழுந்த உடனே எப்பையும் தன்னுடைய முகத்தை பார்க்கக்கூடிய தடாகத்தில் போய் பார்க்குறான். நம்மெல்லாம் கண்ணாடியில் பார்ப்போம், தடாகத்தில் பார்க்குறான். அவனுடைய தபோபலம் போயிருந்துச்சு, அவனுக்கே புரியல என்ன காரணம். அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறான், திருப்பி இந்த தேஜஸ்வரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே யோசனை பண்ணுறான். சரி, போனதுக்கு காரணம் என்ன, இனிமேல் இது எப்படி வரும், இது ரெண்டுத்தையும் சிந்திக்கிறான். அவனுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஹிம்சை அல்லது பிரச்சனை அப்படின்னா உடனே அவ தேவ குருவை பிரார்த்திப்பான். யாரா இருந்தாலும் குருவை தான் ஆசிரியக்கணும். தேவேந்திரனுக்கு தேவகுரு வியாழ பகவான். உடனே ஸ்நானம்லாம் பண்ணினா, அனுஷ்டானத்தை பண்ணினா, அனுஷ்டானம் பண்ணுறதே கூட அவனுக்கு திருப்தி இல்லை. குருவை வந்து பார்த்து பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணினான். கூப்பிட்டார், உட்கார வச்ச. ஸ்ரீவத்சா, வேற ஒன்றும் இல்லைப்பா, ஒரு நாள் நீ ஆகாச மார்க்கமாக வரத்த உன்னுடைய நிழல் வசிஷ்டர் மேலே பட்டுது. அதை கூட அவர் பொருட்படுத்தலை, அவர் சிவ பூஜைக்கு போயிருந்தார். சிவ பூஜை பண்ணுறதுக்கே நாம் ஏதாவது உபகாரம் பண்ணால் ஆற்றல் உண்டு. நம்மளையே அறியாமல் ஏதாவது பண்ணினால் சிவதூஷனைக்கு பிராயசித்தமே இல்லை. நீ அதை தாண்டி வந்த பிற்பாடு உன்னோட நினைப்பு என்ன இருந்ததுன்னா, இந்த விமானத்தில் போகக்கூடிய நம்ம ராஜா இல்லையா அப்படின்னு நினச்ச. உன்னோட நிழல் பட்டதை எந்த இடத்துல பட்டுதோ அங்கே போனாதான்ப்பா இந்த வருத்தி. அதோட இல்லை, உனக்கு வழியை நல்லா சொல்ல முடியுமே தவிர உனக்கு நிவர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு ஒருத்தரால தான் முடியும்னால் அது வசிஷ்டரால தான் முடியும். ஆக வசிஷ்டர் எங்க ஆசிரமம் வச்சிருக்காரோ அந்த இடத்துக்கு நீ போயிட்டு வா, அங்க போய் நீ அதை தெரிஞ்சுக்கோ மேற்கொண்டு அப்படின்னு விட்டார். அப்படியே யோசிக்கிறான், நம்ம ஒன்றும் தெரிஞ்சு இந்த அபவாதம் பண்ணலையே, ஏன் இது நமக்கு இப்படி ஏற்பட்டுது அப்படின்னு ரொம்ப தாபப்படுறான். தாபப்படுறதோடு தன்னோட அமராவதி நகரத்துக்கு வரான். அமராவதி நகரத்துக்குள்ள வந்தாக்க அவனை எப்பயுமே ரிசீவ் பண்ணக்கூடிய காமதேனுவோ கற்பக விருட்சமோ உச்சைசிரமமோ எதுவுமே இல்லை. ஐராவதமும் காணும், இன்னும் வாழ் எல்லாத்தையும் காணுமே அப்படின்னு நினைச்சுண்டு தன்னோட பூஜா பெட்டியோட வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்காக தேடின்னு வரான். வசிஷ்டர் பூமியில் அவருக்கு ரொம்ப பிரீத்தியான பஞ்சநத க்ஷேத்திரத்தில் காவேரிக்கு பக்கத்தில் திவ்யமான ஆசிரமம் வச்சிருந்து அதில் நந்தவனம் அமைச்சு அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு காவேரி ஸ்நானம் பண்ணி காவேரியிலேருந்து ஜலத்தை எடுத்துட்டு பஞ்சநதீஸ்வரருக்கு தினமும் பூஜை பண்ணுவார். வசிஷ்டருடைய ஆசிரமம் அமைஞ்ச பூமி திருவிழார ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற ஸ்தலங்களில் வசிஷ்டர் வந்ததுனாலையும் ஒத்தொத்தரும் இந்த பஞ்சநதத்தின் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்புனாலையும் ஆசிரமம் வச்சிருந்தாங்க. எல்லாரும் இங்க வந்து சிவபெருமான ஆசிரியிச்சு பூஜை பண்ணினாங்க.
स्वामी கிட்டேந்து கொஞ்சம் தள்ளி இருந்து பகவான் அனுபவிச்சார் சிவராஜதானியினுடைய ரட்சை அது சிவராஜதானியினுடைய மய்ய கரு அது தேவேந்திரன் ஆகாசத்திலிருந்து பூமியில வந்து இறங்கினார் பஞ்சநதீஸ்வர க்ஷேத்திரத்தின் உள்ள நுழையறதேயே அந்த விமானத்தை அங்க இறக்கலையா ஊருக்கு வெளியில இறக்கிட்டு நடந்து வரா ஊருக்குள்ள நடந்து வரதேயே பஞ்சாட்சரத்தோட அந்த பூமியில கால் பதித்த உடனேயே அவனுக்கு ஒரு தன்னை அறியாத சந்தோஷம் அதுதான் திருவிழாருக்குண்டான மகத்துவம் உள்ள வரா வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வரா வசிஷ்டர் சிவபூஜையில உட்கார்ந்துட்டு இருக்கார் தேவாசல உட்கார்ந்துட்டு இருக்கார் கண்ணை திறந்து பார்க்கிறார் இந்திரனை பார்க்கிறார் அவருக்கு எல்லாமே தெரியுது திரிகால ஞானி இந்திரனை கூப்பிடுறா தேவேந்திரா ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நாளைக்கு நீ உன்னுடைய ஆசனத்துல இருந்து எழுந்திருக்கறதே உன்னோட நினைப்பு ஏற்பட்டுது நாமல்லவா ராஜா நாம் அமரேந்திரன் ஆச்சே அப்படின்னு உனக்கு ஏற்பட்டுது அந்த நான்கிறது போறதுக்கு தான் இங்க உன்னை வரவழைச்சிட்டு வேற ஒண்ணும் இல்ல எப்போ நான் அது மாதிரி நினைச்சேன்ல நீ நினைச்சு பார் தெரியும் நம்ம இன்னைக்கு எல்லாம் பண்றோம் நாம எல்லாருக்கும் நல்லதே பண்றோம் ஆனா நமக்கு ஒன்னும் நல்லதே நடக்கலையே இப்படி தான் லோகத்துல பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் எத்தனை நல்லது பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஒன்னும் நல்லதே இல்ல நான் இப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் மிஸ்ர லோகம் சுகமும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் கஷ்டத்தை தான் மத்தவாள்கிட்ட பகிர்ந்துக்குமே தவிர சௌக்கியத்தை மத்தவாள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுங்கிறது எண்ணிக்கை அளவுல தான் இருப்பான் நான் நல்லா இருக்கேன் நான் சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவான எடுத்துட்டோம்னா அதோ கோடிட்டு காட்டிடலாம் அவ்வளவுதான் தேவேந்திரன் ஒரு நிமிஷம் கண்ணை மூடினான் தான் என்ன என்ன பண்ணினோங்கிற நினைப்பு வந்தது தனக்குள்ளேயே தெரியுமோனோ தன்னோட மனசு சொல்லுமே தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடுங்கிறாரு அப்ப அப்படியே உள்ள நினைச்சு பாக்குறான் ஆஹா அந்த ஆசனம் நம்மள எப்படி பாடாபடுத்திருது என்னைக்குமே இந்த போஸ்ட்ல போய் உட்கார்ந்த பிற்பாடு அத முள்ளு மாதிரி தான் நினைச்சுக்கணும் பெரு வெறுமனதா அது தாமரை இல ஜலம் அதான் காமிச்சு கொடுக்குது அதுல படவே படாது ஆனா அதுல இருக்கும் ஆஹா இப்படி நினைச்சுட்டுமே இப்படி நினைச்சுட்டுமேன்னா எப்போ தன் தாபப்பட்டானா பேர் நிவர்த்தி வசிட்டர் அவனை அழைச்சிட்டு படித்துறையில உட்கார வச்சு அவனுக்கு சாங்கோபாங்கமா சங்கல்பம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணி வச்சு வசிஷ்டருடைய காத்து அவன் மேல படுறத்தையே அவனுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு அது வேற விஷயம் என்ன காரணம்னா வசிஷ்டர் பஞ்சநதீஸ்வரரை பூஜை பண்ணதனுடைய பிரசாதம் அவர்கிட்ட இருக்கு அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகமூர்த்தி அப்புறம் காவேரி ஸ்நானம் என்ன சொல்லி பஞ்சநதீஸ்வர க்ஷேத்திரத்தை கழிச்சு போனாராம் தேவேந்திரன் உள்ள நுழையறதையே அப்படியே ஆர்த்தி அவனுக்கு சுவாமிக்கு பிரணதார்த்திகரன் பேர் இந்த பிரணதார்த்திகரன் பேர் எப்படி ஏற்பட்டதுனால் தேவேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணினதுனால தேவேந்திரன் அங்க காணுமேனு இந்திராணி சிவபூஜை பண்றாங்க இந்திரலோகத்தை விட்டு காணுமே அப்படினு அப்புறம் இந்திராணி அங்க இருந்து கிளம்பி வரா தேவேந்திரன் அங்க இருந்து இங்க வரதே அவனுடைய மனசு ரொம்ப தாபமா இருந்துது அவனுடைய தாபம்னா பேர்பட்ட தாபம் தேஜஸ் கோச்சனா எல்லாம் போய்டுமே அப்போ இந்திராணியும் இங்க வந்து சேர்ந்தா தேவேந்திரனோட சேர்ந்து இந்திராணியும் சுவாமியை பூஜை பண்ணா தேவேந்திரனும் தேவேந்திரனையும் சேர்ந்து சன்னதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை பிரதிஷ்டை பண்றா சுப்பிரமணியர் தான் எல்லா அஸ்திரங்களையும் அவனுக்கு அனுகிரகம் பண்றார் சுவாமிக்கு இங்க கையில எல்லா கோவில்கள்லயும் வேல் வச்சுட்டு இருக்கக்கூடிய முருகன் இங்க வில் வச்சுட்டு இருக்கார் வில்லேந்திய வேலவர்னு சுவாமிக்கு பேரு தேவேந்திரன் தேவேந்திரன் ரெண்டு பேரும் இந்திராணியும் சேர்ந்து பூஜை பண்ணதுனால முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணினான் இந்திராணி முருகன்ட்ட அனுகிரகம் வாங்கிட்டாராம் கவலைப்படாத உனக்கு அனுகிரகம் பண்றேன்னாராம் அதற்கு சாட்சிதான் முருகப்பெருமானுடைய சத்ரு சம்ஹார திருசதியில ஒரு அர்ச்சனை வரும் இந்திராணி மாங்கல்ய ரட்சகாத நமஹா அப்படின்னு ஒரு அர்ச்சனை வரும் தேடி பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு எங்கெங்கு சொல்றப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த நாமாவளி எந்த இடத்துல கிடைச்சதுன்னா இங்க அதுக்கு காரணம் இப்போ முருகனோட அனுகிரகம் கிடைச்சிருக்கு அவனுக்கு இழந்த பொலிவு தேஜ சுந்தரத்து சுவாமியை பார்த்த இப்போ இழந்ததெல்லாம் தேவலோகத்துல என்னென்னலாம் இழந்தானோ அதெல்லாம் திருப்பி அவனுக்கு கிடைக்கணுமே என்ன பண்றதுன்னா லக்ஷ்மியை பிரதிஷ்ட பண்ணான் தேவேந்திரன் வசிட்டர் சொன்னார் இந்த மகாலட்சுமியை பிரதிஷ்ட பண்ணு
இங்க மகாலட்சுமியை பூஜை பண்ணு. வசிஷ்டருடைய இதுல மகாலட்சுமியை பிரதிஷ்டை பண்ணி அங்க ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தினா லட்சுமி தீர்த்தம் இதுக்கு பேரு. தேவேந்திர விஸ்வகர்மாவை அழைச்சு ஒரே முகூர்த்த காலத்துல அமிர்தத்தை கொண்டு வர சொல்லி அந்த அமிர்தத்தினால ஒரு கூபத்தை ஏற்படுத்தினால் சந்திர தீர்த்தம், அமிர்த தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம்னு இந்த கிணறுக்கு பேர். இன்னைக்கு கிணறு, அன்னைக்கு தங்கமயமா கட்டி கொடுத்தான் தேவேந்திரன் விஸ்வகர்மாவை அழைச்சு ஒரே நாள்ல அந்த ஜலத்தை எடுத்து பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம், அந்த ஜலத்தை எடுத்து மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணினால் லக்ஷ்மி பிரத்யட்சமானால் எதெல்லாம் இழந்தானோ லட்சுமிய கூப்பிட்டு சிவபெருமான் அனுகிரகம் பண்ணினாராம். ஐராவதம், உச்சைசிரவம், காமதேனு, கற்பக விருட்சம் இதெல்லாம் அவனுக்கு அங்க அனுகிரகம். தேவேந்திரனுடைய கதர்றான், மகாலட்சுமியை பார்க்கறான். அதனால ஸ்ரீபுரம்னு திருவியா இருக்குது. நம்ம எதெல்லாம் இழக்கிறோமோ, நம்மள்ட்ட எதெல்லாம் போறதோ அதெல்லாம் இந்த இடத்துல வந்து வேண்டினால் நமக்கு அனுகிரகம் உண்டு. தேவேந்திரனே அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறதே தேவாலெல்லாம் தேடின்னு வந்துட்டாலாம். தேவேந்திரனை தேடிண்டு தேவாலெல்லாம் சேர்ந்து சுவாமியை பூஜை பண்றா. தேவேந்திரனால முறையாக அந்த முதல் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. சப்தமாதாலாம் அங்க இருக்கக்கூடிய பிராமி முதலான தேவதைகள் எல்லாம், கணபதி முதற்கொண்டு எல்லா தேவதைகளையும் அந்த இடத்துல தேவேந்திரனால பிரதிஷ்ட பண்ணப்பட்டது. தேவேந்திரன் சுவாமியை பூஜை பண்ற ஆச்சரியப்படுறானா, நம்ம கைலாயத்துல பரமேஸ்வரன் எப்படி பாக்குறனோ அது மாதிரி இருக்கேன்னு இந்த இடத்த விட்டு போறதுக்கு அவனுக்கு இஷ்டமே இல்லையா. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கான். வருடா வருடம் சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு ராத்திரி வந்து ரகசியமா நான் வந்து பூஜை பண்ணிட்டு போறதுக்காக சுவாமி அனுகிரகம் பண்ணுறா. இன்னைக்கும் ரகசியமா தேவேந்திரன் வந்து பூஜை பண்றதாக ஒரு ஐதீகம், இந்திர பூஜை அப்படின்னு சுவாமி வந்து பூஜை பண்றதா ஐதீகம். தேவேந்திரனுக்கு அனுகிரகம். வசிஷ்டர் பார்த்தார், இந்திரா உனக்கு மட்டும் இல்லப்பா, யாராருக்கெல்லாம் உண்டா அத்தனை பேருக்கும் உண்டுன்னு அனுகிரகம் உண்டுன்னு சொல்றார். அப்பேற்பட்ட உசத் தேவேந்திரனுக்கே இழந்து எல்லாவற்றையும் இழந்த அவனுடைய தேஜஸ் கிடைச்சு. அப்போ நாம் எல்லாம் என்னன்னா ஒரு பெரிய ஒரு மகத்துவம் என்ன, ஒத்தொத்தருக்கும் ஒன்று ஒன்று ஆயுதம். பிராமணாளுக்கு என்ன ஆயுதம்னா காயத்ரி மகாமந்திரம் ஆயுதம். அது மாதிரி ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த எதெல்லாம் யார் இழக்கிறாளோ அது எல்லாத்தையும் திருப்பி அனுகிரகம் பண்ணி தரத்துக்கு உண்டான ஒரு க்ஷேத்திரம் இது அப்படின்னால் பஞ்சநத க்ஷேத்திரம் என்கின்ற இந்த ஐயாறு திருவிதாறு க்ஷேத்திரம். இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி பஞ்சநதீஸ்வரர் அம்பாள் தர்மாம்பிகை பேர்பட்ட உசத்தியான க்ஷேத்திரத்தில் தேவேந்திரனோடு சேர்ந்து நாம்பளும் இப்போ ஒரு சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறோம். முதல் பிரகாரம் அற்புதமான பிரகாரம். இந்த முதல் பிரகாரத்துக்கு பேரே ரகசிய பிரகாரம்னு பேர். என்ன அப்படின்னால் ரகசியம், தேவாலெல்லாம் வந்தவா அங்கேயே தங்கிவிட்டா. சுவாமியை ஒரு ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கா. சுவாமியோ பெரிய மலை மாதிரி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கார். அதனால நம்மளுடைய பாடம் தான் படக்கூடாது. இந்த முதல் பிரகாரம் அவ்வளவு விசேஷத்துவத்தோடு இருக்கக்கூடிய பிரகாரம். இரண்டாவது பிரகாரம் ஜப்தேச மண்டபம் அமைஞ்சிருக்கு, முக்தி மண்டபம் அமைஞ்சிருக்கு, முக்தி பிரகாரம். மூணாவது பிரகாரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டாக்க ரொம்ப உசத்தி சப்த பிரகாரம், ஓங்கர பிரணவநாதம் ஒலிக்கக்கூடிய பிரகாரம். பிரணவமே இங்க இந்த இடத்துல இருக்கு. சுவாமியினுடைய நாமாவை சொல்லலாம். அதற்கு அடுத்தா மாதிரி இருக்கக்கூடிய பிரகாரம் கைலாய பிரகாரம்னு பேரு. கைலாசத்தையே வலம் வந்தா மாதிரி சுவாமிதான் கைலாயம், கைலாய பிரகாரம் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்து வெளியில இருக்க பாருங்க பிரகாரம், அது ரொம்ப பெரிய பிரகாரம். சுவாமி ரத்தத்துக்குள்ளேயோ உற்சவ காலங்கள்லயோ தானே போகக்கூடிய உற்சவ பிரகாரம். அப்படி அஞ்சு பிரகாரங்களோட கூடிய அதி அத்தமான சிவராஜதானி அஞ்சு பிரகாரமே கோஷங்களா சொல்லப்பட்டிருக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், பரமானந்தமய கோஷம்னு சுவாமி அதுக்கு மத்தியத்தில் இருக்கார். சிவராஜா தானியா இருக்கார், திருவிஜாரில் எழுந்தருள் இருக்கார், பஞ்சநதீஸ்வரராக இருக்கார். அப்பேற்பட்ட மூர்த்தி பஞ்ச பிராகார மத்தியே நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும், இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண அந்த மூர்த்தின்னு சுவாமி அனுபவிப்போம். அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெறுவோம். அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரம் பஞ்சநதீஸ்வரன்னு மனசுல தியானிப்போம். பஞ்சநதீஸ்வர பெருமானுடைய திவ்யானுகிரகம் அத்தனை பேருக்கும் உண்டாக்கி தரணும்னு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்.